என்னவள்ளை படம் மூலம் தமிழில் அறிமுகமாகி ஆனந்தம், வசூல் ராஜா, MBBS உள்ளிட்ட ஏராளமான படங்களில் நடித்து பிரபலமானவர் நடிகை ஸ்னேகா. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பனையூரில் கணவர் பிரசனா மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் ஸ்னேகா. கானத்தூர் காவல் நிலையத்தில் ஸ்னேகா அளித்துள்ள புகாரில் ஆந்திர மாநிலம் திருப்பதியில் செயல்பட்டு வரக்கூடிய கௌரி சிமெண்ட் அண்ட் மினரல்ஸ் என்ற நிறுவனத்தில் 26 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக கூறியுள்ளார். முதலீட்டாளர்களிடம் இருந்து பணம் பெற்றுக்கொண்டு மாதந்தோறும் லாபத்தில் பங்கு தருவதாக அந்த நிறுவனத்தின் உரிமையாளர்கள் சந்தியா, சிவராஜ், கௌரி ஆகியோர் கூறியதாகவும், 26 லட்சம் ரூபாய் முதலீடு செய்த தனக்கு மாதம் 180,000 ரூபாய் தருவதாக உறுதியளித்ததாகவும் ஸ்னேகா குறிப்பிட்டுள்ளார். அதனை நம்பி முதலீடு செய்த ஒரு மாதத்திற்கு பிறகு லாபத்தொகையை கேட்டபோது கொடுக்காமல் இழுத்தடித்து வந்துள்ளனர். 5 மாதம் பல்வேறு காரணங்களை சொல்லி லாபத்தொகையை கொடுக்காமல் இருந்துள்ளனர். தொடர்ந்து பணம் கேட்டதால் மிரட்டல் விடுத்ததாக புகாரில் ஸ்னேகா கூறியுள்ளார். தனது முதலீடு மற்றும் பங்கு தொகையை பெற்றுத்தருமாறு அந்த புகாரில் ஸ்னேகா கூறியுள்ளார். புகாரின் பேரில் ஸ்னேகா மற்றும் அவரது கணவர் பிரசனாவிடம் கானத்தூர் போலீசார் விசாரணை நடத்தினர். முதல் கட்ட விசாரணையில் பிரசனாவின் நண்பர் பிரசாந்த் முதலில் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளார். அவருக்கு முறையாக லாபத்தில் பங்கு கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதை நம்பி பிரசனா 40 லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார். அவருக்கு லாபத்தொகையை சரியாக கொடுக்கப்படவே ஸ்னேகாவும் 26 லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார். ஆனால் ஸ்னேகாவுக்கு கௌரி சிமெண்ட்ஸ் நிறுவனம் தருவதாக கூறிய லாபத்தொகையை தராமல் ஏமாற்றியது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. முதற்கட்டமாக பெறப்பட்ட தகவல் ஆவணத்தின் அடிப்படையில் ஆந்திராவில் செயல்படக்கூடிய கௌரி சிமெண்ட்ஸ் நிறுவனத்தினரை விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி கானத்தூர் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். மேலும் பிரசனா, அவரது நண்பர் பிரசாந்த் முதலீடுகள் குறித்தும், வேறு யாரும் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார்களா என்பது குறித்தும் கானத்தூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.